ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுப்படியில் சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கேப்சிகம் சட்னி, இன்னொன்று கொள்ளு சட்னி, அதுக்கப்புறம் இன்னொன்று முள்ளங்கி சட்னி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேப்சிகம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1-4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அளவு வந்து நான் 2 பேருக்கானது. நான் வந்து ஒரு நார்மல் சைஸ் தான் கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை நான் நல்லா வதக்கிட்டேன். இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் முள்ளங்கி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் ஆயில், அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக 1-2 இல்லை 3 பூண்டு. நீங்கள் குவான்டிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பேருக்கானது இது. இப்போ இதில் நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. அகைன் இதில் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். அதுவும் உங்களோட ஆப்ஷனல் தான். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து கொள்ளு சட்னி பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆயிலெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து 1 கப்பு கொள்ளை எடுத்திருக்கேன். கொள்ளு வந்து ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் லாஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா வறுத்துட்டேன். எனக்கு அந்த கொள்ளு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சு இது லேசாக பர்ஸ்ட் ஆகுது. இந்த டைமில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் கொள்ளு ஆற வச்சிடுறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையானதை வதக்கிடலாம். நான் வந்து ஆனியன், 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது. அப்புறமா 1-4 பூண்டு, அப்புறம் 1 தக்காளி கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பிஞ்சு புளி. இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே நீங்கள் சட்னிக்கு இந்த மாதிரி வதக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நான் 3 சட்னியும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக கலக்கலாக நம்ம வந்து கலர்ஃபுல் சட்னிஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ராடிஷ் சட்னி, முள்ளங்கி சட்னி, இது கேப்சிகம் சட்னி, அதுக்கப்புறம் இது வந்து கொள்ளு சட்னி. இது நம்ம எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை அண்ட் சூடாக ரைஸு கூட நீங்கள் இது கலந்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.